Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 7 exercise 7.1 problem number 6 தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தை ஒரு விசுவலைஸ்ட் எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். A stone is dropped into a pond causing ripple in the form of concentric circles. ஒரு குளத்தில் விழுந்த கல்லினால் பொது மைய வட்டங்களின் வடிவத்தில் சிற்றலைகள் ஏற்படுகின்றது. ஓகேமா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். ஒரு பெரிய பவுல் நிறைய வாட்டர் எடுத்துட்டு அதில் ஜஸ்ட் ஒரு ட்ராப் வாட்டர் மட்டும் விழும்பொழுது இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ரிப்பிளாக ஃபார்ம் ஆகும், ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். நம்ம ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ரேடியஸ் ஆர் ஆஃப் தி அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்க்ரீஸிங் அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட் அட் 2 cm/s. வெளிப்புற சிற்றலையின் ஆரம் ஆர் வினாடிக்கு 2 cm வீதம் அதிகரிக்கிறது. அப்போ என்னமா கொடுத்துருக்காங்க, அதிகரிக்கிறது, சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிஆர் பை டிடி. கரெக்டா, டிஆர் பை டிடி. ஏன்னா ஆரம் தான் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சென்டிமீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, 2 cm/s. சரியாமா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வென் த ரேடியஸ் இஸ் 5 cm, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி டிஸ்டர்ப்டு வாட்டர். ஆரம் 5 cm எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிள்மா, அப்போது ஆர் ஈக்குவல் டு 5 cm இருக்கும்போது டிஏ பை டிடி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா கேட்டிருக்காங்க. டிஏ பை டிடி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம எழுதலாம். இது ரிப்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதாவது ரவுண்ட் சர்க்கிள் ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம வந்து ஏரியாங்கிறது எப்படி எடுக்கலாம் பாருங்க. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னமா, பை ஆர் ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா, தமிழில் எழுதிடலாம். வட்ட வடிவ. ஓகேம்மா, இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கம்மா, டிஏ பை டிடி. டிஏ பை டிடி என்னமா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், அதாவது அதோடைய மாறுபாட்டு வீதம், மாறுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா எப்படி வருமா, டிஏ பை என்ன பண்ணணும், அப்போ ஈக்குவேஷனை நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்று நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், டிஏ பை டிடி ஈக்குவல் டு இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ பண்ணும்போது என்ன, பைங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டு, ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 × r. ஓகேம்மா, இப்போ பாருங்கள் டிஆர் பை டிடி. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டியை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அக்கார்டிங் டு செயின் ரூல் பிரகாரம் ஆரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஆர் பை டிடி நமக்கு கிடைக்கும். இந்த டிஆர் பை டிடி எப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னா, செயின் ரூல். ஓகேம்மா, செயின் ரூல். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஆறு சென்டிமீட்டர், ஆர் ஈக்குவல் டு ஆர்னா ஆரம், ஆரம் 6 cm இருக்கும் பொழுது டிஏ பை டிடி என்னங்கிறத தான் கேட்டிருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 5 இன் அபோ ஈக்குவேஷன். அப்போ அபோ ஈக்குவேஷன் என்னமா மாறும், டிஏ பை டிடி ஈக்குவல் டு 5 × 2 × 5 × டிஆர் பை டிடி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையம்மா, 2ங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10 20 20 பை இல்லையம்மா, 20 பை cm² டிவைட் பை செகண்ட். கரெக்டாம்மா, ஏன்னா வந்து இது ஏரியா இல்லையா, அதனால 10 cm². இதுதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர். அப்போ என்ன எழுதலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஃபுல்லாக எழுதிடலாம். என்ன இதில் எழுதிடலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ரிப்பிள். ஓகேம்மா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ரிப்பிள் ஈக்குவல் டு டிஏ பை டிடி 20 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட்.